ஒரு கவர்மெண்ட்டோட ஆவணத்தையோ பொருட்களையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்றவரு தான் டிப்ளமேட்டிக் பார்சல் இப்படிப்பட்ட ஒரு பார்சல்ல முப்பது கிலோ தங்கத்தை வந்து கடத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பேரலைய கேரளாவில் ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தின ஒரு சின்ன கதை சுருக்கத்தை பார்ப்போம் முதல்ல ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஷரீத் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு கஸ்டம்ஸ்னால அப்பவே எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்படுது இதில் வந்து இன்டர்நேஷனல் டீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி இது வந்து என்ஐஏக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்க இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபைசல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜாலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ அவர் தலைமறை ஆயிட்டாராங்க ஏ அதனால இன்னமும் அவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்னா அதுக்கு இன்னொன்று வந்து சந்தீப் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவருது முதற்கட்ட விசாரணையில் அவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஏஇ கான்சுலேட் திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வேலை செய்கிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா தடவை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சந்தீப் நாயர் அவரோட மனைவி சொல்கிற விச விசாரணை தகவலிருந்து இது வெளிவருது அதாவது இது நிறையா தடவை செஞ்சுருக்காங்க இந்த தடவை தான் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காண்ட்ரவர்ஷியலான டாக்கு கொண்டு போயிடுச்சு கேரளாக்குள்ள அதுவும் வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து பிரணய் விஜயன் எப்போ பதவி விலகுவார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க எப்படி போலீஸ் உதவி இல்லாமல் இப்படி இவ்வளோ பெரிய லாக்டவுன் இருக்கிற சமயத்தில் கேரளாவிலிருந்து கர்நாடகா வரைக்கும் போனாங்க ஒருவேளை இவங்க வந்து சிஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தங்காட்டி அந்த பதவியை துஷ்பிரயோகம் செஞ்சு அதை வச்சு அங்கே போயிட்டாங்களா இந்த இது நடந்தப்பவே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல என்ஐஏ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பெங்களூரில் அரெஸ்ட் பண்ணி சந்தீப் நாயரையும் அவங்க கூட இருந்த ஸ்வப்னா அப்படிங்கிறவங்களையும் பெங்களூர்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து கொச்சினில் வந்துட்டாங்க அவங்க என்ஐஏ பில்டிங்க்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்காட்டி முதற்கட்டமாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு நாளில் அவங்களுக்கு ரிசல்ட் வந்தோன்னா அடுத்த கட்ட விசாரணை அவங்க தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்கள வந்து இப்போது என்ஐஏ பில்டிங்கில் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேரளாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை ரொம்பவே வஸ்ட்டான ஒரு பொலிஸ் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போசிஷன் போராட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு தப்பான விஷயம் ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே இதை பண்ணியிருக்காங்க அதுவும் இதில் இன்னொருத்தரும் இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு சந்தேகிக்கப்பட்டு அவர் வந்து இப்போ இப்போதைக்கு அவர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கார் அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சிவசங்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிஎம் ஆஃபீஸில் ப்ரைமரி செக்ரட்டரி அது போக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ஐடி விங் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங்லையும் அவர் அட்வைஸராக இருந்திருக்கார் இதே விங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வப்னாவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் பதவி நிமித்தமாக ரொம்பவே ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறங்காட்டி தான் வந்து இவரையும் பதவி விலைக்கு வச்சுட்டு அந்த பொசிஷனுக்கு வேறு ஒருத்தங்களை இப்போ உட்கார வச்சுருக்காங்க இது வந்து டைரெக்டாக சிஎம் கூட லிங்க் பண்ணுது அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியினர் வந்து அங்கே ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க சிஎம் வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு பிரணய விஜயன் அவரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால என்ன விசாரணையாக இருந்தாலும் நான் முழுசாக ஒத்துழைக்க தயாராக இருக்கேன் கேரளா கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஒரே இதில் இன்டர்வியூவில் முடிச்சுக்கிட்டாரு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இது மட்டும்தான் இது போக இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ஐவோட விசாரணையில் நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க அப்போ அதில் தான் தெரிய வரும் ப்ளஸ் வைசல் அவங்கள வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவும் எந்த எவ்வளோ தூ எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு தெரியலை பட் இந்த பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது கிலோ தங்கம் ஒரு தடவை வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும்னு கணிக்க முடியாது ஆனால் இது அடிக்கடி நடக்குது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார நிலையை அது ரொம்பவே பாதிக்கும் அதுவும் பேரலால் ரொம்பவே பாதிக்கும் காரணம் என்னென்னா ஒரு பணக்காரன் அந்த தங்கத்தை வாங்கி அதை உருக்கி மறுபடியும் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதோட விலை மதிப்பு வேறு மாதிரி இருக்கும் அதுவும் முப்பது கிலோ அப்படிங்கிறப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பு வந்து ஒரு ஒரு தடவையும் மல்டிப்புள் ஆகிறப்ப அது எக்கனாமியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனையே உருவாக்கும் இது வந்து எக்கனாமிக்ஸ் படித்தா நிறையா பேர்த்துக்கு தெரியும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு விஷயமும் அதனால தான் பில் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனை கேரளா எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறது கேரளா மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு ஒன்று கொரோனா இன்னொன்று இந்த கோல்ட் ரஷ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் என்ஐஏ வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை இன்னொன்று வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பிடிப்படுது சுபநேஷன்